ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான ப்ளசண்ட்டான ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து இப்போ டைம் ஒரு 5:30 இருக்குங்க. சுவாமிக்கு வந்து பூவெலாம் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அது வாடிடுச்சுன்னா நம்ம அதை வைக்கவே கூடாது, உடனே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மறுநாளே வந்து எடுத்தால் கூட ரொம்ப நல்லது. ஸோ நான் பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்த பூ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் எப்போ தொடச்சாலும் ஜவ்வாத பவுடர் வந்து தண்ணீரை கரைச்சி அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து பூஜை ரூம் தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பச்சை கற்பூரத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி கூட நம்ம தொடைக்கலாம், அதுவும் நல்ல மனம் கொடுக்கும். சுவாமி ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, விளக்கி ஏற்றுட்டு நம்ம இப்போ வெளியில் போனோம். அதுக்கு முன்னாடி நைட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் போக போகிறேன். நான் சீக்கிரமாக சாப்பிட வேண்டதுனால பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன் டின்னரை, பட் அவங்களுக்கு சமைக்கணும். அண்ட் இந்த ஒரு போர்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் என்னோடய கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்டு இது, பட் அந்த செயின்லாம் அறுந்து போச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் வந்து பிளாக் கயர் இருந்தது, அதை வச்சு சின்னதாக வந்து ஒரு லிங்க் மாதிரி நான் வந்து இங்கே முடிச்சு போட்டுட்டேன். போட்டுவிட்டு இப்போ நம்ம அது வந்து கிச்சனில் மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், இந்த வாசகமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாம்ஸ் கிச்சன் குக்டு வித் லவ் அப்படின்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உண்மை தானங்க, நம்ம லவ் இல்லாமல் வந்து நம்ம அம்மாவுக்கு சமைக்கவே மாட்டாங்க, எண்ணெயும் முதற்கொண்டு. ஸோ அழகாக மாட்டியாச்சு. ஸோ இது வந்து அமேசானில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து சின்னதாக வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டா பேஜ் பார்த்திங்கன்னா ஏஎஸ் ஃபேஷன் ஜுவல்லரி, நிறைய அழகான ஃபேஷன் ஜுவல்லரி ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 வந்து ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து கால் கொலுசு, இன்னொரு நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டெப்ளிக்காவாக இருக்கும், அண்ட் இது பார்த்திங்கன்னா உமாக்காக அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, அண்ட் அதேமாதிரி குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கால் கொலுசு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாமா, நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கோல்டு மாதிரியே இருக்குது போடுறப்போ, கோல்டு காலில் வந்து நம்ம போடக்கூடாது இல்லையா, பட் இது பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு அந்த கோல்டு போடணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா இது வந்து தீர்த்துருன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல கோல்டுக்கு எதுக்கும். அதே மாதிரி இந்த ஜுவல்லரி செட் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி செட் அப்படியே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க, அந்த மைன்யூட்டான ஸ்டோன்ஸை நல்லா பதிச்சு சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் அப்படின்றது. அவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக, நேற்று வந்து நான் அம்மிக்கல் வீடியோ போட்டு பார்க்க நீங்கள் கார சட்னி அரைங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், புளி வச்சு நம்ம கார சட்னி அம்மியில் அரைச்சிக்கலாம். பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அண்ட் சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கின பிற்பாடு ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். அம்மியில் அரைக்கிறது எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லுவேன், அதாவது சட்னியாக அரைக்கிறது. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், அண்ட் நீங்கள் சொல்லி கொடுத்த நிறைய ரெசிபீஸ், அதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல், அப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி, அதிலே நிறைய டிஃப்ரெண்ட்டான கார சட்னி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒன்றுனா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச கார சட்னி நான் வந்து அம்மியில் அரைக்கிறேன். ஸோ தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழ்ந்த பிற்பாடு நம்ம அம்மியில் நல்லா வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். அம்மி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இன்னொரு விஷயம்னு சொன்னீங்க அம்மி மேலே வெயிட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. ஸோ எனக்கு தெரியாது, ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ அம்மி மேலே இருக்கிற வெயிட்லாம் எடுத்துகிட்டு நான் அது கரெக்டாக நேர் வாக்கில் வச்சு அதுக்கு மேலே அந்த மேல அந்த கல் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நான் நினச்சாலும் கஷ்டமாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதுவும் இந்த சின்ன அம்மைக்கல் கீழே செதுருமோ, ரொம்ப சுற்றி செதுருமோ அப்படின்னு பயந்தேன், பட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நம்மளாம் அம்மியில் அரைச்சி சமைப்போமா அப்படின்லாம் யோசித்தேன், சத்தியமாக எனக்கு அம்மியில் அரைக்க தெரியாதுங்க. அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒரு எடுக்க நம்மளும் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா, நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு மைண்ட்மே வந்து ஐயோ எனக்கு வரலையே அப்படின்னு நினைக்கலாம் தவிர்த்து ட்ரை பண்ணாமல் நமக்கு வரலன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு, சூப்பராக அரைஞ்சிருச்சு சட்னி. அண்ட் அம்மியில் அரைச்ச சட்னிக்கு வந்து டேஸ்ட்டே தனி இல்லையா, இதே மிக்ஸியில் அரைச்சா அது வேறு மாதிரி இருக்கும். அம்மியில் அரைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ டக் டக் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் கரெக்டாக அரைக்கிறேன்னா எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணி அரைச்சானா. ஸோ இந்தளவுக்கு மில்க் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஃபைனலாக சக்ஸஸ் ஆயாச்சு. சுற்றி கூட பாருங்கள், நிறையெல்லாம் செதரில். ஸோ இந்தளவு கூட இல்லைன்னு எப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியை வந்து அழகாக கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அந்த சட்னியை அள்ளி அப்படி கிண்ணத்தில் வைக்கிறப்ப ஒரு ஃபீல் வரும் பாருங்க, அப்பா ஏதோ பெரிய காரியம் சாதிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து முயற்சி பண்ணி அது நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க, பட் எனக்கு இது பெரிய விஷயம் தான், எனக்கு தெரியாது இல்லையா, தெரியாத விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுறப்போ பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று ஸ்கில்ஸ்லாம் வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பார்க்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுவும் இந்த கரண்டியில் தாளிக்கிறப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தாங்க பண்ணுவாங்க, வீட்டில் அவ்வளோ தாளிப்பு கரண்டி இருந்தாலும் நம்ம குழம்பு கரண்டியில் தான் தாளிப்பாங்க,
கேட்டால் இதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இப்போ நான் அது பண்ணுறது தான் தெரியுது இதுக்கு தனி டேஸ்ட் இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த லவ்லாப்போட 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஹைச்சேர் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்காக வாங்கியிருக்கேன். ஸோ பர்த்டேக்கு இன்வைட் பண்ணாங்க, என்னால் போக முடியல. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அண்ட் விவான் யூஸ் பண்ணுற அதே ஷேர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி ப்ளூ கலர் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தான் நான் வந்து நானும் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். நான் ஏன் இந்த கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வாட்டி நான் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை குழந்தை வந்து நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிட்ற பூஸ்டர் சேரவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 விதமாக யூஸ் பண்ணலாம், எனக்கு குழந்தை கூட வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம விவான் குட்டிக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்போ அப்போ அந்த பாப்பாவுக்கும் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். அதனால மெயினாக இதை சூஸ் பண்ணேன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் இந்த சேரை வந்து நீங்கள் தரையில் உட்காந்தும் நீங்கள் குழந்தைக்கு ஓட்டி விடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைனிங் டேபிள் சேர்லேயும் வந்து இந்த சேரை வந்து அட்டாச் பண்ணி பூஸ்டர் சீட்டாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹை சேரவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹை சேரம் வச்சுக்கலாம். 2 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் லோ சேர், இப்போ விவான் உட்காந்துருக்கமா லோ சேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்டடியாக இருக்கும், பயப்பட வேண்டாம் குழந்தைங்க வந்து கீழே விழுந்துருவாங்கன்னு. அது சேஃப்டி பெல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஓன் பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாம், நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம். கிஃப்ட் கொடுக்கறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஹேர் நல்லா வாஷ் பண்ணேன், ஸோ அதுக்கு வந்து நான் இந்த அகரோ வால்யூமைசர் யூஸ் பண்ணேன். அப்படின்னா முடி ஸ்ட்ரெயிட்டனாகவும் ஆகும், சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ பாப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் வெஜிடபிள்ஸ் வாங்கிடலாம். ஸோ கையோட ஒரே நம்மளுக்கு வந்து வேலையாக முடிஞ்சிடும். அதே மாதிரி விவானுக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுக்கணும், ரேவந்துக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராமக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மெயினாக கொய்யா பழம் வந்து ஜூஸ் அடிச்சு கொடுத்தா கான்ஸ்டிபேஷன்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். மலை வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். செவ்வாழை மழை வாழை ரெண்டுமே ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருக்குது குழந்தைக்குன்னா நீங்கள் வந்து மழை வாழைப்பழம் நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸஸ், நிறைய ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் மிட் மார்னிங் ஒரு 11 o'clock அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கோல்டு பிடிக்கும்னு பயந்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சோளம் கூட கொடுப்பேன் நான் விவானுக்கு, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரேவந்துக்கும் விவானுக்கு ரெண்டு பேருக்குமே சோளம் நல்லா ஸ்டீம் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க வந்து ஃபுட்டு ஹேபிட்ஸை ரொம்ப சூஸியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கொடுங்க, பிடிக்குது பிடிக்கல அடுத்த விஷயம், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நீங்களே அசியூம் பண்ணிக்க வேண்டாம் குழந்தைக்கு இது பிடிக்காது அப்படின்னு நினச்சி நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் அவங்க பிடிச்சது அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க, இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது, எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்ககிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ட்ராயிங் வந்து வர வழியில் லேமினேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ரேவந்த்து 4 hours கண்டினியூஸாக உட்காந்து வரைஞ்சது ஒரு விவசாயியோட ஃபேஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிக்சரில் பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் வரைஞ்சிருக்கான். அவர் ஃபேஸ்லேயே அந்த அவரோட அந்த லேண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறது, வாங்கிட்டு வர்றது ஒரு கஷ்டம் அப்படின்னா அது எடுத்து கரெக்டாக வைக்கணும், வைக்கலன்னா அது பெரிய கஷ்டம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையோடு எடுத்து வச்சா தான் உண்டு. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 2-3 days சேர்த்து மாதிரி வாங்கியிருக்கேங்க. அதே மாதிரி தக்காளி மட்டும் எப்பவுமே ஒரு 2-3 kilos வாங்கிடுவோம். விலை அதிகமாக இருந்தால் கூட அது கம்பல்சரியாக வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், ஏன்னா வீட்டில் நிறைய இந்த தக்காளி தொக்கு தக்காளி சட்னி அப்படி சாப்பிட்றாங்க. ஸோ தக்காளி இல்லாமல் சாப்பாடு இறங்கவே மாட்டேன்னால அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ தான் வந்து டீப் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறப்போ கையோட சும்மா சின்ன சின்னதாக இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டீப் க்ளீனிங் அப்படின்றது நல்லா வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையோடு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 3-4 months ஒன்ஸ் டீப் க்ளீனிங் நம்ம பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த கண்டிஷன் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயெல்லாம் நம்ம அழகாக அந்த பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்படியே அந்த கவரோட வைக்கிறேன், சமைக்கிறப்ப எடுத்து வாஷ் தர பண்ண போகிறோம். லெமன் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சியா சீட்டில் லெமன் ஸ்பீஸ் பண்ணி அந்த தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக நிறைய தேவைப்படும்.
ஸோ அதேமாதிரி பட்டாணி காலையாயிடுச்சு, அதையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸில் இந்த பட்டாணி வந்து மேலே கொட்டிடுவேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அந்த ஈரம்லாம் வந்து கீழே அழகாக வந்து டிப் ஆகிடும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தா ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்குனால தான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது மாதிரி இந்த பாக்ஸஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது, மறக்காமல் எனக்கு இருக்குக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வேலைக்கு போகிற லேடிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கணும், நல்லபடியாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும், சமைக்கணும், வீடை பார்த்துக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? எப்போவுமே வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தாங்க. நம்ம நினச்சிப்போம் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். பட் அதுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. வீட்டிலேருந்து கூட ஏர்ன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு அது எப்படி வந்து இப்போ நிறைய பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று நல்லா சமைப்பீங்க அப்படின்னா வீட்லேயே பொடியும் பண்ணி நீங்கள் வந்து அழகாக அதை வந்து வாட்ஸ்அப் மூலிமாவும் நீங்கள் விற்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுக்கலாம். ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பேட்ச் பேட்சாக இப்போ நிறைய பேருக்கு ஹிந்தியை கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் தெரியும்னா அதுவும் ஆன்லைனில் எடுக்கலாம். ஸோ இப்போ இல்லாமல் ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்திருக்கிறப்போ நீங்கள் ஏன் இன்னும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் ஸ்டெப் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து வேலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சிங்க, உங்கள் மனசை வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து எத்தனை பெண்கள் தெரியுங்களா எனக்கு வந்து சொல்லுவாங்க, அக்கா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே வீட்டிலேருந்து ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீட்லேருந்து நான் வந்து சம்பாதிக்கணும், எனக்கு வந்து தனியாக வந்து ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு நீடு இருக்குது அப்படின்றப்போ வீட்லேருந்து ஆரம்பிங்க. சின்னதாக வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்ட பேசி ஒரு பிஸ்னஸ் புடவை பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பரான நல்ல கோல்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து விற்கிறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். குவாலிட்டி மட்டும் கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக வந்து பிக்கப் ஆகும். அதே மாதிரி உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நல்ல சர்க்கிளாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட நிறைய சர்க்கிள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு பார்த்து. ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, எப்போ பார் வீடியோ போட்டுகிட்டே இருக்க, போய் வீட்டை பாருமா அப்படின்னாங்க. வீடியோ போட தாங்க என் வேலை, நான் அப்படி தாங்க சம்பாதிக்கிறேன், அப்படி தான் ஏர்ன் பண்ணுறேன், இது என்னோடய வேலை, அது நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி புரியாத மக்கள்கிட்ட போய் புரிய வைக்கிறதுன்றது வேஸ்ட்டு தான். புரிஞ்ச மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அவங்கள பார்த்தா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குது, அவங்க மாதிரி நானும் வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும், உங்கள மாதிரி நானும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி நான் வீட்டில் என் வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்கேன், என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன், என் குழந்தைய பார்த்துக்கிறேன், அப்படி இருந்தும் நான் ஏர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அவ்வளோ கேலியாக கிண்டலாக பேசினாங்க, இவெல்லாம் என்ன என்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொந்தங்களே பேசினாங்க. பட் இப்போ அவங்களே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வெற்றிகளை பார்த்து அவங்க உங்களை காப்பி பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா முதல்ல கேலி பண்ணுவாங்க, அப்புறம் வந்து உங்களை ஒத்து பார்ப்பாங்க, அப்புறம் கவனிப்பாங்க, அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான மக்கள் நியதி. ஸோ அதே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காமல் அழகாக அவங்களோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அழகான மேக்னெட்ஸ் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு, அப்போ வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில சாக்லேட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மேக்னெட்ஸ்லாம் அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். எனக்கு எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் மேக்னெட் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா. ஸோ யார் வெளியூர்லேருந்து வந்தாலும் மேக்னெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த மேக்னெட்ஸ் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டே இருந்தால் அந்த கனவை வந்து பழிக்காது, கடவுள் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். கஷ்டம் வரும், நிறைய பேர் ஏசுவாங்க, நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, அதெல்லாமே இருக்குங்க. காதலே வாங்காத கடிவாளம் கட்டிய குதிரை மாதிரி ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிலைக்க முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, என்னையே பேசாத மக்களை எவ்வளோ பேசுகிறாங்கன்னா எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், அதுக்கான வருமானம் எனக்கு வேணும், அதுக்கு நான் ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதானுங்க, நம்ம அதுக்கு தான் நான் ஓடுறோம். இது விட்டுட்டு இதுக்கு நம்ம யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க, பேசிட்டு போட்டு விடுங்க, நம்ம வெள்ளமாக பார்ப்போம். நம்மளுக்கு 1008 வேலை கிடக்கு, பேசுறவங்களுக்கு வேலை இல்லை போல இருக்கு, ஃப்ரீயாக இருக்காங்க, பேசட்டும், கரெக்டு தானே? ஸோ மேக்னெட்ஸ் எல்லாம் அழகாக ஃப்ரிட்ஜில் ஒட்டியாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேக்னெட்ஸ் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இன்னொரு ரெண்டு ஒரு கண்ட்ரிலேருந்து மேக்னெட்ஸ் வரேண்டியது இருக்குது, வரட்டும், வந்தோடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சாக்லேட்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதையும் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து வச்சிருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, இப்போ திருப்பா ரீஃபில் பண்ணுறேன். இது 2 நாள் 3 நாள் தான் தாங்கும் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி லெமன் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி வைங்க. அது என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு பேட் ஆர்டர், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த விதமான உங்களுக்கு வந்து ஸ்மெல் இல்லாத மாதிரி பார்த்துக்கும்.
குக்கர் விசில் அடிக்கடிக்கு எங்கேயாவது வச்சு தேடுறீங்களா? அப்போனா இந்த டிப் உங்களுக்கு தான். ஒரு அழகான பவுலில் எல்லா விசில்ஸையும் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கைக்கு வட்டமாக இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பராக டைனிங் டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். பழம்லாம் வந்து நான் பவுல் வச்சுருக்கேன். மலை வாழைப்பழம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேக் கேர், பாய்.